Cin, அன்பு குழந்தைக்கு எவர் ஒருவர் தினமும் தியானம் செய்கிறாரோ அவருக்காக நான் தெய்வீக இசை சூழும் அன்பின் தோட்டத்தில் காத்திருந்து அந்த என் குழந்தையை நானே என்னோடு ஒன்றாக்கிக் கொள்வேன். ஞானம் தெய்வீக அறிவின் வாசல், தியானம் ஏகத்தின் பாதை. என் குழந்தைகளில் பலர் உதியை அருந்துகிறார்கள், ஆனால் சிலருக்கு மட்டுமே நாள்பட்ட நோய்கள், உயிருக்கு ஏற்பட்ட வியாதிகள் கூட குணமாகிவிட்டது. நான் மூழ்கும் போது என்னை வெளியே இழுத்து விடுங்கள் பாபா. நான் உடையும் போது என் உடைந்த துகள்களை ஒருங்கிணையுங்கள் பாபா. நான் தைரியத்தை கைவிடும் போது தாங்கள் என் பலமாய் இருங்கள் பாபா. தாங்களும் தங்கள் அன்பு இல்லையெனில் நான் ஒன்றுமே இல்லையே பாபா. நீங்கள் உள்ளீர்கள், அதனால் நானும் இருக்கிறேன் என்று உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். ஓ சாயி, தாங்கள் அவதார காலத்தில் நான் ஷீரடி மண்ணில் கல்லாகவோ புல்லாகவோ மண் துகளாகவோ பிறந்திருக்க கூடாதா என்று ஏங்குகிறேன். நான் அப்போது தங்கள் பாதங்களை முத்தமிட்டிருக்க முடியும். உங்கள் பிரசாதமா பாதத்துளியை என் சிரசில் தாங்கி இருக்க முடியும். அந்த புனித தலத்திற்காகவே காலமெல்லாம் ஏங்குகிறேன் பாபா. தங்கள் பாதங்களே என் புனித தலம். காலை விழித்தவுடன் ஏற்படும் உன் முதல் எண்ணம் அந்த நாள் முழுவதும் எவ்வாறு இருக்கும் என்பதை நிர்ணயிக்கின்றது. எனவே மகிழ்ச்சியான சக்தி வாய்ந்த எண்ணத்தையே நீ விழித்தெழும் போது கை கொள்வாயாக. எழுகையில் என்னை எண்ணுக. நான் உங்களை காணும்போது, ஓ பாபா, நான் அப்படியே உருகி போகிறேன். ஏதோ மாயாஜாலம் நடக்கிறது. பரவசம் என்னுள் நிறைகிறது. அன்பெனும் பித்து என்னை சூழ்ந்து அரவணைத்துக் கொள்கிறது. தாங்கள் என்னுள் ஏக நிலையை உயிர்த்தெழ செய்கிறீர்கள். சோகம் என்ற தத்துவத்தை நான் தங்களிலும் தங்களில் என்னிலும் உள்ளோம் என்னும் பாவத்தை குழந்தாய் எப்போதும் நினைவுகொள். நீ ஒரு அழகான ஆத்மா. இந்த மனித உடலானது உன்னை உன் இலக்குக்கு அழைத்து செல்லும் தேர் போன்றதே. உன் உண்மை தன்மையை ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஆத்மா உணர்வை, கிருஷ்ண உணர்வை, ஆம் ஆம் சாயி உணர்வை, இவையெல்லாம் ஒன்றே என்றோ. நான் பண்டறிநாத விட்டலின் அவதாரமாவே. நானே ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கடவுளாவே. உங்களை மண்ணில் இருந்து விண்ணுக்கு உயர்த்தவே நான் வந்துள்ளேன். நான் ஷீரடியின் சாயி பாபா. முன் எப்போதையும் விட இப்போது அதிகமான இருள் சூழ்ந்து உள்ளது என்பதை நான் அறிவேன். நீ சோதிக்கப்படுகிறாய், சவால் விடப்படுகிறாய். கரையில் இருந்து வெகு தூரத்தில் உள்ள நீர்ப்பரப்பில் தள்ளிவிடப்படுகிறாய் என்பதெல்லாம் நான் நன்றாக அறிவேன். ஆனால் குழந்தாய், நீ தனியாக இல்லை. ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட, ஏனென்றால் உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக நான் கூடவே இருக்கிறேன். எங்கும் கோர புயல்கள் வீசுகின்றன. வாழ்வின் கஷ்டங்கள் பெரிதாக வளர்கின்றன. பாபா, என்னை தயவு செய்து தங்கள் வலிமையான கரங்களில் பாதுகாப்பாக ஏந்தி கொள்ளுங்கள். எனக்கு வேறு வழியும் இல்லை. வேறு
காப்பரும் இல்லை தங்களை இன்றி. என் பாபா, எனக்கு நீங்கள் வேண்டும், அவசியம் வேண்டும். தீவிரமான ஆழமான பக்தருக்கு பயம் என்பதில்லையே. வழியை எண்ணியோ வாழ்க்கையை எண்ணியோ பார்வையில் தோன்றும் அனைத்தையும் மீறி அவர் என் மீது அன்பு செலுத்துகிறார்கள். என் பாதங்களை நம்புகிறார்கள். என் பக்தருக்கு தெரியும் அவர் பயப்பட தேவையில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று. விதி என்னும் வினையால் வீழ்ந்தாலும் உன்னை பலம் கொடுத்து நான் தூக்கி விடுவேன். உங்கள் செயல் சரியாக இருந்தால் போதும், பிறர் விமர்சிப்பதை கண்டு கவலை கொள்ளாதீர்கள். இறுதியான தீர்ப்பை தருபவர் நானே. உனக்காக என்னுடைய குரல், உன்னுடைய பேராபத்துகள் உரிய நேரத்தில் என்னால் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்கப்படும். உனது நெருக்கடியான நேரங்களில் என்னை இருக்க பற்றிக்கொள். நான் உனக்கு தேவையான வலிமையை நிச்சயமாக தருவே. என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை, நாமமே அதை சரி செய்துவிடும். என் வார்த்தைகளை நன்கு கவனி. உன்னை நீயே வற்புறுத்திக் கொள்வதில் பயனில்லை. அதில் உனக்கென்ன கிடைக்கிறது? ஒன்றும் இல்லை, வலி மட்டும்தான். சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா? பிறகு ஏன் நான் உன்னிடம் இருக்க வேண்டும்? எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. கொஞ்ச நாள்தான். மனமுருகி ஒரே நம்பிக்கையோடு பாபா என்று அழைக்கும் போது ஓடி வந்து உங்களை அரவணைக்கும் என்னை வணங்குங்கள். உங்களுடைய முதலும் முடிவும் தெரிந்து வழிகாட்டும் என்னை நம்புங்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்து செல்லும் இடங்களிலும் வந்து காட்சியளித்து உங்கள் பயத்தை நீக்கி வாழ்க்கையை நடத்துவதற்கும் வழியில் வருகின்ற தடைகளை சரி செய்து வெற்றிக்கு அழைத்து செல்வதற்கும் என்னை தொழுகுங்கள். இன்று அல்லது நாளை உங்களுக்கு நல்லதை செய்வேன் என்ற உறுதியோடும் பொறுமையோடும் இருப்போருக்கு நிச்சயம் நான் அருள் தருவேன். நம்பியவர்களை கைவிடாது துணை நிற்கும் சமர்த்த சத்குரு சாய்நாதரை பணிந்து நமஸ்கரியுங்கள். நல்லது நலங்களும் கிடைக்கும், நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் யாவும் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிறைவேற்றியே தீரப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு என்றுமே துணையாக வருவேன். மனித வாழ்வின் லட்சியமே மோட்சம் என்னும் முக்தியை பெறுவதுதான், முக்தியை விரும்புவதுதான். அதுவே உண்மையான ஞானமும் கூட ஆகும். ஆகையால் அனைவரும் ஞானத்தின் வழியில் செயல்படுங்கள். நிச்சயமாக அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நீ என்றைக்கும் மறவக்கூடாது. உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் சொல்லியது இல்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? இல்லை என்றால் நீ மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கா என்ன? நடக்க விடமாட்டேன். உனக்கு தீங்கு இழைத்தவர்களின் எண்ணிக்கை என்னிடம் இதோ இருக்கிறது. கால சமயத்தில் அவர்களை தட்டி தூக்குவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிக்கு உன் சாயப்பா அல்லாஹ்.